எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையிலேயே பெரியவர் அப்படின்னாங்க ஐயா சங்கக்கணேஷ் அவர்கள். ஆனால் மேடையில் அவர் இளைஞராக தெரிகிறாரு. வந்தக்கம் தெரிஞ்சது நம்மளும் டிஷர்ட் கொடுத்துருக்கலாமான்ட்டு. டிஷர்ட்டை போட்டு ஒரு 40 வயசு குறைக்க முடியுமான்னு இப்போ தான் எனக்கு ரகசியமாக தெரியுது. எனக்கு உதயகுமார் சார், நீங்கள் சிட்டு டீச்சர் போட முடியாது. உங்களை சொல்ல என்ன வர சொல்றாரு? விஜயமுறை சாரை பத்தி நிறைய அவருடைய வரலாறையும் படிச்சாங்க. இங்க நான் ஒண்ணு விட்டுட்டாங்க, குட்டி கதை மன்னன் விட்டாங்க. அவர் கதை சொல்ற ரொம்ப குட்டி கதை சொல்ற ரொம்ப கெட்டிக்காரு. இன்னைக்கு சொல்லல அவரு வந்துரு போறாரு. அப்புறம் எல்லாருமே நண்பர்கள், சௌந்தர் சார், நந்தகோபால் சார், நம்ம கவிஞர் சொர்க்கோ அவர் வந்து திருப்பதியில் நடித்தவர், அப்புறம் திருப்பதியில் பிஆர்ஓவாக பணியாற்றிய பெருந்தரசி பண்ணுவர் சார், எல்லாரும் நண்பர்கள் தான். அனைவருக்கும் நல்வாக்கம். படத்தோட ஆரம்பத்தில் அந்த குடும்பம் வந்து பிராமின் குடும்பம் மாதிரி காட்டினாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேச்சுவார்த்தைகள் வந்ததெல்லாம் பொது பிராமின் குடும்பம் தான் அது. அங்கேயே ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வந்துச்சு, சிக்கன் வந்துச்சு. ஆமாம், சால்ட் அண்ட் சிக்கன். ஒரு பிராமின் குடும்பத்தில் பிகினிங்கே சிக்கன் உள்ள கொண்டு வர்றாரு. அங்கேயே நினச்சேன் குசும்பு பிடிச்ச டேரக்டர் கூட இருக்கு, நம்ம அதை விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன்னா நீ கோயிலில் யார் வேணாலும் கருவர்கள் உள்ள போய் அர்ச்சனை பண்ணலாம்னு சொல்லும்போது நம்ம பிராமின் வந்து நான்வெஜ் சாப்பிடணும்னு சொல்லக்கூடாது. அது நமக்கு எந்த உரிமையும் இல்லை. அதனால் அது வந்து விமர்சனக்குரிய விஷயம் இல்லை. பிராமின் குடும்பத்தில் சிக்கன் கொண்டு வந்த டைரக்டருக்கு பாராட்டுகள். அப்புறம் இதில் வந்து மூலக்கதைய சந்திராஷ்டமம். எனக்கு ஒரு 2 வருஷம் இந்த சந்திராஷ்டமம் பற்றி ஒன்றும் தெரியாது. எனக்கு இப்போ தான் கொஞ்சம் காலமாக தான் இந்த சந்திராஷ்டங்கிற வார்த்தையை நான் கேள்விப்பட்டேன். அதோடைய வீழ்ச்சி, அதோடைய வீரியம், சந்திராஷ்டம் அன்றைக்கி என்னென்ன பிரச்சனைகள் வரும், நம்ம வயல நம்ம கெட்டு போகுங்கிற விஷயம்லாம் சொல்லுவாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் சில நேரங்களில் நம்மளை மீறிய டென்ஷன் வரும். வாயிலிருந்து வார்த்தை நம்மளை மீறிய வார்த்தை வெளியே விடுவோம், சில பிரச்சனை வரும். இன்னைக்கு நமக்கு சந்தோஷமா இருக்குமோ அப்படின்னு எடுத்து பார்ப்பேன். சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு, ஆஹா அப்படின்ட்டு ஏதோ இருக்கு போல இருக்கு அப்படின்னு. இது மாதிரி நான் டெய்லி காலண்டர்லாம் பார்க்கறது இல்லை. ஆனால் என்னைக்கு எனக்கு பிரச்சனைகள் வந்து சூழ்ந்து பெரிய பிரச்சனை வருதோ அன்னைக்கு பார்ப்பேன் காலண்டர். கரெக்டாக சந்தோஷம் இருக்கும். அதுலேருந்து உஷாராயிட்டேன். 1 மாதம் 1ஆம் தேதி பிறக்கும்போது மற்றதெல்லாம் பார்க்குறது இல்லை, சந்தோஷம் என்றைக்கும் பார்த்துருது. ஏன்னா ஆம்பளைக்கு சந்தோஷம் வந்தால் அவனுக்கு மட்டும் தான் பிரச்சனை. ஆனால் ஒய்ஃபுக்கு சந்தோஷம் வச்சுங்களேன், அன்னைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை. ஆனால் மாதத்தில் ஆம்பளைக்கு 1 தடவை சந்தோஷம், சரி மனைவிக்கு பொம்பளைக்கு மாதத்தில் 1 தடவை தான் சந்தோஷமும், ஆம்பளைக்கு 2 தடவை. மனைவிக்கு வரும்போது சந்தோஷமும், இவனுக்கு வரும்போது சந்தோஷமும். கல்யாணத்துக்கு முன்னாடி தான் ஆம்பளைக்கு 1 தடவை, கல்யாணத்துக்கு அப்புறம் 2 தடவை. அது உங்களை மேல ஆளுக்கு வாய் ஜாஸ்தியாக இருந்தா தினந்தோறும் சந்தோஷம் தான். நம்மளும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதுனால அன்னைக்கு மட்டும்தான். சங்கநேச மாதிரி ஆளுகளுக்கு அவரால் மற்றவங்களுக்கு சந்தோஷமாக ஆரம்பிச்சு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், அன்னைக்கு போன இடத்துல பேசுனாங்க ஒரு 4-5 லேடிஸ். சரி, படத்தில் திருப்பாச்சி வசனம் பார்த்துட்டு அந்த பாதிப்பில் கிட்ட வந்து பேசிக்கிருந்தாங்க, பூர்ணத்து பேசிக்கிருந்தாங்க. அப்போ வந்து பேரசு தங்கச்சி நம்பர் கொடு அப்படின்னார். என் ஒய்ஃப் நம்பர் கேட்டார்,
சரி நான் கொடுத்துட்டேன். பேசிக்கிறது போய் போன வருது வீட்டில இருந்து, யாரோட பேசிக்கிறீங்க அப்படின்னு. என்ன அண்ணாப்பா எத்தனை பொண்ணோட பேசிக்கிறீங்க அப்படின்னு. உனக்கு எப்படி தெரிஞ்சு? இந்த சங்கரன் சார் புத்தம் போன் பண்ணி சொன்னார். என்னப்பா என்கிட்ட போனும் அடுத்த நிமிஷம் வாங்கி சொல்லிட்டாரு, பார்த்துக்குமா நாலஞ்சு பொண்ணு பேசிக்கிருக்காருண்டு. அப்ப சந்திராசம் எப்படிலாம் வருது பாருங்க. ஆர்ஜிதுக்குமார் சார் சொல்லும்போது அந்த கிளைமேக்ஸ் வந்து அவர் சொன்னது என் கருத்து. முடிவு வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒரு மூட நம்பிக்கையில் முடிக்கக்கூடாது, நம்பிக்கையில் முடிக்கணும். நம்பிக்கையில் முடிச்சிருந்தா இந்த படம் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் சந்திராசம் சொன்னோம்ல ஆஃபை உட்காந்துறாரு, ஆஃபாக கூடாது, அது மீறி மீறி கிளம்பிடணும். சந்திராசங்கிறதுலாம் ஒரு அது பெரிய தடையே இல்லை, அது சின்ன சின்ன பிரச்சனை வரும், அது பெரிய பெருசாக ஒரு பாதிப்பெல்லாம் அவனுக்கு உண்டாக்காது. அது ஹெல்மெட் மாதிரி தான், ஹெல்மெட்டை கட்டி வைக்கணும் தவிர நம்ம தலையை கட்டி வைக்கக்கூடாது. அந்த சந்திராசம் ஹெல்மெட் மாதிரி தான், சின்ன விஷயம் தான், அது பெருசாக அவன் அட்டிக்கக்கூடாது. அந்த டைலாக் ரொம்ப அப்பாவிச டைலாக். வெற்றிக்கு ஒரே காரணம் தான் முயற்சி, தோல்விக்கு பல காரணம் சொல்வார். சினிமாவில் கொடுத்தான் ஒரு படம் வெற்றி அடைந்தால் அந்த வெற்றியை பல பேர் பங்கு போட்டுருவாங்க. ஹீரோ சம்பளம் உயர்ந்துடும், ப்ரொடியூசருக்கு அடுத்த கொடுத்து பிஸ்னஸ் கூடிடும், அதில் பண்ண கேமராமேன் சம்பளம் ஏறிடும், ஹீரோயின் சம்பளம் ஏறிடும், எல்லாருமே அப்போ பங்கு போட்டு எல்லாருமே அதில் பலன் அடைஞ்சிடுவாங்க. ஆனால் ஒரு உடம்பு தோல்வி அடைந்தால் அதில் முழுசாக பார்த்துக்கிறேன் டைரக்டர் மட்டும்தான். ஒரு படம் வெற்றி அடைந்தால் பலரிடந்த அனைத்து பேருமே ஒரு படம் தோல்வி அடையும் போது மொத்த காரணத்தையும் டைரக்டர் சுமத்தி போயிடுவாங்க. ஆனால் படம் தோல்வி அடைந்தால் டைரக்டர் தான் சந்திராஷ்டமம். இந்த படத்தோட அந்த நீளம் சொன்னாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சந்த மாமா படம் ஃபியூச்சர் ஃபிலிம் தான், அந்தளவுக்கு மெனக்கிட்டு இருக்காங்க. ஒரு முழுநிலை திரைப்படத்தோட அந்த வீரியம், அந்த குவாலிட்டி, டைலாக், ஃபோட்டோகிராஃபி எல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த அளவு தான் கம்மி. அது ரெண்டு மணி நேரம்னா எவ்வளோ நேரம் ஆச்சு? 33 minutes தான். அளவு தான் கம்மியை தவிர, ஆனால் இது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமில் உள்ள குவாலிட்டி அத்தனை மேலே இருந்துச்சு. அதற்காக இந்த யூனிட் நான் பாராட்டுறேன். இந்த படத்தின் மூலம் அவர்களை திரையுடன் அடியெடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்து உமா சங்கர் அவர்கள் ஒரு புகழ்பெற்ற இயக்குநராக வளர வேண்டும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.